கோவிட் 19 கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாயை செலவிட்டிருப்பதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற நிதியமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிதியமைச்சர் என்ற வகையில் அமைச்சுக்குரிய அனைத்து நிறுவனங்களினதும் தற்போதைய நிலை மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தினார் நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகேல அவர்களினால் இதன்போது சவாலுக்கு மத்தியில் சுபிட்சத்தை நோக்கி என்ற நிதியமைச்சின் முன்னேற்ற மற்றும் எதிர்கால நோக்கு முன்வைக்கப்பட்டது கோவிட் நைன்டீன் முதலாவது மற்றும் இரண்டாவது அலைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த எஸ் ஆர் அவர்கள் சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பமான மூன்றாவது அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த கடினமான சூழ்நிலையிலும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் உள்ளிட்ட நிவாரணம் பெறும் தகுதியான மக்களுக்காக பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய நிதியமைச்சின் ஊடாக ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்த எஸ்ஆர் ஆட்டிகல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்க்கப்படாதிருந்த நானூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் நிலுவையை அதனுடைய தொகையை செலுத்திய பின்னரே கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்கியும் பணவீக்கத்தை நான்கு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக பேணுவதற்கு முடிந்ததாகவும் கடந்த மே மாதம் அது வரை அதிகரித்த போதிலும் அதனை குறைப்பதற்கு நிதியமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு எஸ் ஆர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பரவலாக்கப்பட்ட நிதியிலிருந்து இதுவரை அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பதினோராயிரம் ஆகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் கொடுப்பனவு வழங்கப்படும் சகல மக்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நான்கு முறை வழங்கப்பட்டிருப்பதாக இதன்போது கருத்து தெரிவித்த சமுர்த்தி வதிவிடு பொருளாதார சுயதொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார கபுகின்ன இவ்வாறான கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஐநூறு உற்பத்தி கிராமங்களை உருவாக்குவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நீல் பண்டார இதன்போது சுட்டிக்காட்டினார் கோவிட் நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வங்கிகளுடன் கலந்துரையாடி வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்குவதற்கு முடிந்ததாக நிதி மூலதன சந்தை மற்றும் அரச தொழில் முயற்சி மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஆர் எம் பி ரட்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டார் வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டுக்குள் ஈர்ப்பதற்கு நிதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்த ஆர் பி ரட்நாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் தேசிய கடன் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றை நாட்டில் நிறுவுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார்